மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பதன் மூலமாக விவசாயிகளின் சந்தை வாய்ப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்க்கட்சியாக இருந்ததாக சொல்லிக்கொண்டு ஆளுந்தரப்பு அந்தஸ்தில் இருந்தபோதிலும் எந்த ஒரு அபிவிருத்தி பணிகளையும் செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தில் நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எல்லாரும் வந்து வேலை தாங்க பிள்ளைக்கு வேலை தாங்கன்னு கேட்குறீங்க. நான் பேசுகிறேன், இங்கே பொருளாதார மத்திய நிலையம் கட்டுங்க, உங்களோட சாமான இந்த சந்தில் கொண்டு வந்து பில்லுங்க, லோட்டோட்டாக ஏற்றுவோம், உங்களுக்கு பொருளாதாரம் எழுந்து மரத்தை வேலை நீங்கள் அங்கே ஏற்றி இருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 10,000 பேருக்கு நாம் ஒரு 3 வயதில் வேலைக்கு அடிஞ்ச பெரிய பிரச்சனை வரும், எங்களுக்கு சமூக பிரச்சனை வரும். அப்போ திருப்பியும் ஆர்ப்பாட்டம், திருப்பியும் கருத்தா, திருப்பியும் டயர் அரிப்போம், திருப்பியும் போட்டிங்கன்னா 6 மந்து இங்கே முதலீடு செய்வானா, திருப்பியும் நாம் ஊட்டி திருக்க உங்களோட பாஷையில் வந்து லோடு நின்று 1,000 ரூபாய்க்கு நெல்லை வாங்கிட்டு போவான். அதனால் நடைமுறை சாத்தியமான விஷயங்களை கவனமாக கொண்டு போண்டிய மிகப்பெரிய பொறுப்பும், கிழக்கு மாகாண தவணர்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்போடு நாம் இருக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். சந்திவெளி புதுப்பிள்ளையார் ஆலய முன்றலில் நிகழ்வு நடைபெற்றது. பிரதேச முக்கியஸ்தர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஹவுஸ் கிண்ணியா ஹவுஸ் ஆஃப் சயின்ஸ் அகாடமியில் சிரேஷ்ட ஆசிரியர்கள வழிகாட்டலுக்கு கீழே கற்று இப்போது இதே அகாடமியில் நான் வந்து படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த காலத்தில் பர்சனல் கிளாஸஸ் குரூப் கிளாஸஸ் அதிகமாக மாணவர்களால் விரும்பப்படுது. ஓலெவலை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமானதாக இருக்கலாம், ஆனால் உயர்தரம் ஏலெவலை பொறுத்த வரைக்கும் அதில் பாடப்பரப்பு அதிகம்ன்றதால டீச்சர்ஸால் உங்களுக்காக அதிக நேரம் ஒதுக்கப்பட்டு கற்பிக்கப்படும். ஆகவே ஏலெவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கொமன் கிளாஸுக்கு போய் படிக்கிற சந்தர்ப்பத்தில் தான் நிறைய பாடப்பரப்பை ஆழமான முறையில் நீங்கள் படிச்சுக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கிண்ணியாவில் 2023 கல்வியாண்டுக்கான கணித விஞ்ஞான வகுப்புகள் ஆரம்பம். ஹவுஸ் ஆஃப் சயின்ஸ் உள்ளூர் மற்றும் வெளியூர் அனுபவம் கொண்ட ஆசிரியர் குழாத்தை கொண்டு வழிகாட்டல் வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. மிக குறைந்த கட்டணத்தோடு பாதுகாப்பான ரம்யமான கற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளோம். பாதுகாப்பான சூழலுடன் கூடிய ஹவுஸ் ஆஃப் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் நான் ஆரம்பத்தில் கல்வி கற்று முதலாம் தடவை 2 தடவைகள் தோற்றி இயன் மருத்துவத்துறைக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். இங்கு கல்வி கற்றதோடு மட்டுமில்லாமல் இதே கல்வி நிறுவனத்தில் தற்போது இரசாயனவியல் பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அத்தோடு குறைந்த வருமானம் பெறும் மாணவர்களுக்கு விசேட சலுகைகளும் வழங்கப்படுகின்றது. ஹவுஸ் ஆஃப் சயின்ஸ் டியூட்டரில் நான் இரசாயனவியல் பாடத்தை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே படிக்கிற மாணவர்கள் அல்லது இந்த டியூட்டரின் கல்வி சூழல் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இந்த பாடங்களை மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்புகளுக்கு 0795915750 மற்றும் 0776156570